ஹாய் டியோ, இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மணிக்கட்டி ஆலமரத்தோட ஹிஸ்ட்ரியும் அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பில்டிங்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு வந்துட்டோம். நம்மளோட நேச்சர்ஸை நம்மளே அழிச்சிட்டு வரோம். அதை அழிக்கிறனால இயற்கைக்கு ஒரு பாதிப்பு இல்லை, இயற்கை பாதிக்கிறனால நம்ம தான் பாதிப்பாகிறோம். இது ஒரு ஃபைபர் மில், இது ஃபுல்லாக இப்போ கிரே. இந்த தோட்டம் இப்போ தான் போட்டிருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள் மலை, அங்கே பாருங்கள் தெரியுதா நீர் ஊற்று எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. முதல்ல இந்த சைடு வந்து மனிதர்கள் நடமாட்டமே இருக்காதான், யானை, நரி, கரடி இந்த மூணு வந்து இந்த சைடு அதிகமாக இருக்குமா, அதனால் யாருமே வரமாட்டாங்களாம், ரொம்ப பயப்படுவாங்களாம். இப்போ தான் இந்த சைடு வந்து ரோடெல்லாம் போட்டு இப்போ தான் கொஞ்சம் மனிதர்கள் இங்கிட்ட நடமாடுறாங்க. முதல்ல இப்படி நடமாட மாட்டாங்களாம். இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காதோ, அந்த மலை பக்கத்துலலாம் போய் ஃபோட்டோ எடுத்தோம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நம்ம மேரேஜ் ஃபோட்டோஷூட்டு அப்புறம் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மட அடிவாரத்து வரைக்கும் போகலான்னு நினச்சேன், பட் டைம் இல்லை, இருட்டிடும் நாங்கள் அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே. சரி இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு வெயில் அடிக்கலை, மழை பெய்யலை, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு செம்ம ஒரு கிளைமேட்டில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி கிளைமேட்டாக இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். ஏன்னா
இதில் இருக்க சீனரி எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மேரேஜ் ஃபோட்டோக்கோ எல்லாத்துக்குமே எடிட்டிங் தான் பண்ணுவோம், ஆனால் இங்கே நேச்சுராகவே அதே மாதிரி பிளேஸ் இருக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியான ஃபீலிங் இருக்குல்ல. நம்மளே அந்த இடத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னும் போது எடிட்டிங் பண்ணதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி பிளேஸ்க்கு போனோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. இதுதாங்க கம்பம் வேலி. சுற்றி மலை, நடுவில் ஊர், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகான காட்டி. நாங்கள் அந்த மலையோட அடிவாரம் வரைக்கும் போயிருப்போம், பட் டைம் ஆகிடுச்சு இல்லைன்னா நாங்கள் போயிருப்போம். உங்களுக்கு வந்து அந்த மலையை பார்க்கணுன்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் பார்ட் டூ வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கம்பம் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கெலாம் போங்க, ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஏரியாவுக்கு போங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மரத்துக்கு அடியிலலாம் வரும்போது ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீலிங், ரிலீஃபான ஃபீலிங் கிடச்சிச்சு. இது வந்து சோலார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபுல்லாமே சோலார் தான் வச்சுருந்தாங்க. மணிக்கட்டி ஆலமரத்துலேருந்து கோசந்தர ஓடைன்னு ஒரு ஓடையாங்க, அதுலேருந்து எல்லா வழியிலேருந்து வர ஊத்தெல்லாம் சேர்ந்து தான் அந்த குளத்துக்கு வருமா. இப்போ அதெல்லாம் போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த மலையில் தெரிகிற ஒரு ஃபால்ஸ் தெரியுது பாருங்கள், அதுதான் சுருளி ஃபால்ஸ். இந்த மரத்துக்கள்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சில ஃபோட்டோஸ் எடுத்தேன், அதை உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து கம்பத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது. வெளியிருந்து வந்தீங்கனாலும் இந்த இடத்த போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பொதுவாகவே நம்ம நம்மள்கிட்ட ஒரு விஷயம் அழகாக இருந்துச்சுன்னா அதை பார்க்க மாட்டோம், ஆனால் வேறு ஒருத்தவங்கள்ட்ட அதே விஷயம் அழகாக இருந்துச்சுன்னா பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஊரில் இருக்க அழகை விட்டுட்டு நம்ம வேறு ஒரு ஊரை தேடி போவோம். அதனால் கம்பத்தில் இருக்கவங்களும் இதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். வேறு ஊர்லேருந்து நீங்கள் வந்தீங்கனாலும் கம்பத்துக்கு வர அன்றைக்கி போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வேர்ல்டுலேயே ஹைடன் பேரடைஸ்ன்னு சொல்லிட்டு தேனி டிஸ்ட்ரிக்கு தான் சொல்கிறாங்க. அந்த பேரடைஸை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டிலையும் காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுதான் நான் எடுத்த ஃபோட்டோஷூட். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.